வியூஸ் நான் அன்பறிவு. டோட்லேருந்து டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போர்டு எக்ஸாமினேஷன் June 2021 எக்ஸாமினேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் தென் கவர் பேஜ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தான் இது பொருந்தோம். அதனால் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க தென் கவர் பேஜ் எப்படி இருக்குது இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோ கிளப்பலாம். வீடியோ பொறுத்த மாதிரி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தால் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் அப்டேட் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வீடியோ எல்லாமே உங்களுக்கு சேரும். April 2021 போர்டு எக்ஸாமினேஷன்னா உங்களுக்கு ஜூன் ஜூலையில் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஆன்லைனில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ரைட் ஃப்ரம் ஹோம்லேருந்து இது பார்த்திங்கன்னா எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிருக்காங்க. அதாவது ரெகுலர் சப்ளிமெண்ட்ரி கிரேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லிருக்காங்க. தென் இந்த எக்ஸாமினேஷனோட டூரேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 hours சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா உங்களோட கரிக்குலமில் என்ன சொல்லியிருக்கிறாங்க தென் ஈக்குவலன் சப்ஜெக்ட்ஸ் என்ன அந்த உங்களுக்கு அதே குவஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் தான். தென் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 noon ஆஃப்டர்நூன் 2 sessions கண்டக்ட் பண்ணுவாங்க. தென் எக்ஸாமினேஷன் குவஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் த்ரூ பிரின்சிபல் மூலிமா உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இந்த கூகுள் கிளாஸ் லிங்க் அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேக்கல்ட்டியை வாங்கிக்கோங்க. தென் உங்களுக்கு குவஸ்டின் பேப்பர் அதில் தான் அப்லோட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த ஃபேக்கல்ட்டி இன்சார்ஜ் யாரோ அவங்க வந்து கூகுள் கிளாஸ் தான் அப்லோட் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கு கூகுள் கிளாஸ் ரூமில் குவஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி தென் நீங்கள் எக்ஸாமினேஷன் A4 ஷீட்டில் எழுதணும். நீங்கள் ரெண்டு பக்கமும் எழுதிக்கலாம். ப்ளூ பிளாக் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். தென் டாப் ஆஃப் த பேஜில் பார்த்திங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் நேமு சப்ஜெக்ட் கோட் வந்து எழுதிருக்கணும். அதேமாதிரி பாட்டம் ஆஃப் த பேஜில் வந்து எக்ஸாமினேஷன் டேட்டு பேஜ் நம்பர் சிக்னேச்சர் பண்ணியிருக்கணும். தென் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நீங்கள் எழுதுனதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் ஆன்சர் ஷீட்டை ஸ்கேன் பண்ணி PDF-ஐ கன்வெர்ட் பண்ணி உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் தென் சப்ஜெக்ட் கோட் எழுதிருக்கணும். நீங்கள் ஆன்சர் ஷீட்டை 1 hour அப்லோட் பண்ணணும். ஏதாச்சும் நீங்கள் பேஜஸ் வந்து விட்டுருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். தென் உங்களோட ஒரிஜினல் ஆன்சர் ஷீட் புக்லெட்டை உங்களோட காலேஜ் அட்ரஸ்க்கு பிரின்சிபல் ஆஃப் இன்ஸ்டியூஷன் எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அன்றைக்கே உங்கள் கிளாத் லைன் கவரில் நீங்கள் அட்டாச் பண்ணி ஆகணும். தென் பேப்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணணும், ஸ்டேப்லர் அடிக்கக்கூடாது. ஓகேங்களா? உங்களோட சாஃப்ட் காப்பி ஆன்சர் ஷீட்டை உங்கள் காலேஜ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதாவது அவங்க கலெக்ட் பண்ணுற ப்ரொசீஜர் சொல்லியிருக்கிறாங்க. இன்ஸ்டியூஷன்ஸ் கோட், ரிஜிஸ்டர் நம்பர், பிரான்ச் கோடு, நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸு, சப்ஜெக்ட் கோடு, நேம் ஆஃப் சப்ஜெக்ட், டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், செஷன் வைஸ் எக்ஸாமினேஷன், நம்பர் ஆஃப் பேஜஸ் ரிட்டர்ன், தென் அப்லோட் த ஃபைல், இது மாதிரி வந்து அந்த ஆர்டரில் வந்து அவங்க டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. தென் அதேமாதிரி கூகுள் கிளாஸ் ரூம்லேயே நீங்கள் வந்து அந்த டிஸ்பேச் ஆன்சர் ஷீட்ஸை உங்களுக்கு வந்து ஆன்சர் ஷீட்ஸில் செக் பண்ணுவாங்க. அதாவது உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் வந்து கரெக்டாக இருக்கானு, இன்கேஸ் இல்லைன்னா உங்களுக்கு மால் ப்ராக்டிஸ் அதுவும் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு கீழே மால் ப்ராக்டிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டிஸ்பேச் பண்ணுறதும் அவங்க வந்து கூகுள் கிளாஸ் ரூம் மூலிமா அவங்க செக் பண்ணுறது எல்லாத்தையும் செக் பண்ணிப்பாங்க. எங்களை என்னென்ன இன்ஸ்டியூஷன்ஸ் கோடு, ரிஜிஸ்டர் நம்பர், நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட், சப்ஜெக்ட் கோடு, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், செஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ், தென் டிஸ்பேச் மோடு, கொரியரில் எதில் அனுப்புறீங்க ஓகேங்களா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணிப்பாங்க. எப்போ நீங்கள் அனுப்பிச்சிங்க, எப்போ ரிசீவ் ஆகுது, இது மாதிரி வந்து அவங்க கம்ப்ளீட்டாக உங்கள் ப்ராசஸ் பண்ணிப்பாங்க. தென் ரெஸ்பான்ஸ் ஆன்சர் ஷீட் அண்ட் சாஃப்ட் காப்பி ஓகேங்களா நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். டவுன்லோட் பை ஃபேக்கல்ட்டி அவங்க சப்மிட் பண்ணி உங்களுக்கு டோட்டல் சப்மிட் பண்ணுவாங்க. தென் அதோட மால் ப்ராக்டிஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சர் ஷீட்டை ஒன்றுக்கு ரெண்டு மணி நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மால் ப்ராக்டிஸ் ஆகும். ரிஜிஸ்டர் நம்பர் தப்போ, சப்ஜெக்ட் கோட் தப்போ, தென் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் இல்லாமல் இருந்துச்சுனாலும் சரி, நீங்கள் ஏதாச்சும் புக்கிலேருந்து பேஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இது மாதிரி என்ன ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் உங்களுக்கு மால் ப்ராக்டிஸ் தான் போடுவாங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க அது. அதனால் வந்து நீங்கள் இது மாதிரி எந்த மிஸ்டேக்ஸும் நீங்கள் செய்யாதீங்க. தென் உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நீங்கள் லிமிட்டட் ஓகேங்களா, கூகுள் கிளாஸ் ரூம் வந்து ஒரு டைம் லிமிட் வரைக்கும் தான் உங்களை ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து அப்லோட் 1 hour தான் டைமு. அதுக்குள்ளே நீங்கள் இது பண்ணணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு உங்களோட பேப்பர் வந்து வேல்யூவேஷன் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அதையும் சொல்லிட்டாங்க. தென் உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூமோட சாஃப்ட் காப்பி பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் உங்களுக்கு வந்து 1 year வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. தென் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க, உங்களுக்கு நீங்கள் குவஸ்டின் அதாவது உங்கள் ஆன்சர் ஷீட்டை கொரியர் தான் அனு அதாவது ஸ்பீட் போஸ்ட், ரிஜிஸ்டர் போஸ்ட், கொரியர் மட்டும்தான் அனுப்பணும். எக்கா இருந்து கொண்டோ நீங்கள் வந்து இன்ஸ்டியூஷன் போகக்கூடாது. உங்களுக்காக ஃப்ளைங் ஸ்குவாடில் வருவாங்க. இன்கேஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு மால் ப்ராக்டிஸ் புக் பண்ணுவாங்க அதிகம். தென் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் கவர் வந்து பேஜ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. இதுதான் கவர் பேஜ். இந்த கவர் பேஜ் அதாவது உங்களுக்கு கொரியருக்கு மேலே இந்த ஷீட்டை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஒட்டணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர், உங்களோட நேமு, பிரான்ச் கோடு, சப்ஜெக்ட் கோடு, எப்போ எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, என்ன அதாவது எது மூலமா அனுப்புறீங்க, தென் நம்பர் ஆஃப் பேஜஸ் எவ்வளோ ரிட்டன் எழுதியிருக்கீங்க, தென் உங்கள் பிரின்சிபல் அட்ரஸ், உங்களோட அட்ரஸ், இந்த டீடைல்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்கேன். இதை நீங்கள் பிரிண்ட் எடுங்க. நான் டிக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இதோட சாஃப்ட் காப்பி அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் டேபிள் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிரேஸ் சான்ஸ்க்கான எக்ஸாம் பீஸ் பே பண்ண டேட்டும் உங்களுக்கு இன்னையோட முடியுது. எக்ஸாமினேஷன் ரெடியாக இருங்க. உங்களுக்கு மேல் கூட ஏதாவது தகவல் வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறொரு தொடர்பு சந்திக்கிறேன். தேங்க்யூ.